ஹேவி வாசனிங்க பாத்துட்டு இருக்கிறது துள்ளுவதோ இளமாய் அண்ட் நான் உங்க பிரீத்தி சுரேஷ் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கர்ட் ரோட்ல இருக்க விஸ்வா டான்ஸ் ஸ்டுடியோல தாங்க இருக்கோம். விஸ்வான்றவர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானவர் தான். நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்திருப்பீங்க. இன்னைக்கு அவரோட டான்ஸ் ஸ்டுடியோ தான் வந்திருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பிஸியா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிளாஸை பத்தியும் அவரை பத்தியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வாங்க ஷோக்குல போலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்கார்ட் ரோட் விருகம்பாக்கம்ல இருக்க விஸ்வாஸ் டான்ஸ் ஸ்டுடியோல தாங்க இருக்கும். விஸ்வா நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமானவர் தான். அவரோட டான்ஸ் ஸ்டுடியோல எல்லாருமே ரொம்ப பிஸியா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பட் நம்ம ஷோக்கு கண்டென்ட் தேவை இல்லையா? ஸோ அதனால ஒரு ஆறு பேர் வந்து தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து நிக்க வச்சிருக்கேன். ஸோ இவங்க கூட தான் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நம்ம விளையாட போறோம். ஸோ இவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் யார்ட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பாருங்க. எல்லாருமே ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு ஸ்டைலில் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஏன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டைலோட மொத்த உருவமா ஸ்டைல் ஐக்கானா ஒருத்தர் நம்ம பக்கத்துல இருக்காரு. அவர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஹாய், உங்க பேரு? முரளி. முரளி எப்படி இருக்கீங்க? சூப்பர். சூப்பரா இருக்கீங்களா? சோ ஓகே, எந்த ஏரியா நீங்க? நான் சம்மங்கபுளி இருக்கேன், மயிலாப்பூர். உங்க பேரு? ஒருத்தர் ரொம்ப டயர்டா தரச்சிட்டலாம், கூலா இருக்காரு. உங்க பேரு? சதீஷ். என் பேரு சதீஷ். சோ சதீஷ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க சதீஷ். அவ்வளோ சைலண்ட் கிடையாதுன்றது கேமராக்கு பின்னாடி நான் பார்த்துட்டேன். ஸோ இந்த ஆக்டெல்லாம் இங்கே விடக்கூடாது, கூலாக சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஏரியா? மந்தவெளி. வந்ததுலேருந்து இவர் மட்டும் தனியாக பாட்டு போட்டு ஆடிக்கிட்டே இருந்தார். ஸோ இவர் பிரம்மாண்டமாக ஆடுவார் நான் இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு அவட்ட பேசிடலாம். உங்கள் பேர்? டோனா விக்கி. ஸோ விக்கி எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கீங்களா? யார் சொன்னா அப்படி? சூப்பராக தான் இருக்கீங்க. ஸோ இந்த சைடில் இருக்க மூணு பேர்கிட்டையுமே பேசியாச்சு. இவங்க ஒரு விதமான ட்ரெண்டில் இருக்காங்க, இந்த பக்கம் பயங்கரமாக வேற மாதிரி இருக்காங்க மூணு பேர். அவங்க கிட்ட வாங்க பேசலாம். ஹலோ. ஹலோ. மைக் இங்கேருந்து எப்படி கேட்கும்? ஹலோ. ஹலோ. ஓகே, உங்கள் பேர்? என் பேர் சதீஷ். சதீஷ், ஓகே. ரெண்டு சதீஷ் இருக்கீங்க. ரெண்டு சதீஷில் யார் நல்ல டான்சர்? ஏய், நேர்மை, நேர்மையின் மறு உருவம்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட நான் பேசி ஆகணும். உங்கள் பேர் சொல்லுங்கள். ராகுல். அவர் தான் சிங்கின்னார் அந்த சைடில். ஓ, பெட் நேம். ஓகே. ராகுல் எப்படி இருக்கீங்க? ராகுலுக்கு தமிழ் தெரியுமா? தெரியும். தமிழ் பையன் தானா? இல்லை ராகுல், வித்தியாசமான கெட்டப்பில் ஏதோ நல்லா தான் இருக்காண்ணா. ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காலேஜ் ஃபஸ்ட் இயர். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பேர்? என் பேர் மோகன். மோகன். மோகன் மட்டும் தான் சமத்தாக இருக்கார் பார்க்கும் போது. எந்த கலரிங் பண்ணிட்டீங்களா? கேன்சல் பண்ணிக்கிறேன் சொன்னதை. நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க மோகன்? ஃபுல்லாக டான்ஸ். ஃபுல்லாக டான்ஸில் என்ட்ராய்டிங். ஸோ உங்களோட ஃபேவரட் ஸ்டைல் எது? ஃபோக். ஃபோக் எடுப்பீங்க. ஓகே. ஸோ இந்த கிளாஸில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அண்ணா இருக்கார்ல. விஸ்வா அண்ணா அவளை பிடிச்சிருக்கு. ஆல் ரைட். ஸோ இங்கே இருக்க ஆறு பேர்கிட்டையுமே அவங்கள பற்றின சில விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இவங்களுக்காக ஒரு சூப்பரான செக்மெண்ட் காத்துட்ருக்கு. அண்ட் அந்த செக்மெண்ட்டுக்கு நாங்கள் வச்சுருக்க பேர் மாத்தியோசி. ஸோ இந்த மாத்தியோசியில் இவங்க எல்லாருக்குமே காமனாக ஒரு க்வெஸ்சன் கேட்க போகிறேன். அதுக்கு இவங்க எவ்வளோ ஃபன்னியாக ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறாங்கன்றதை நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்ன க்வெஸ்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருமே பார்த்தாலே தெரியுது நீங்களாம் நல்ல பசங்கன்னு. நீங்களே சிரிச்சுக்கிறீங்க, நல்ல பசங்க. ஓகே, இந்த ஆறு நல்ல பசங்களையும் வந்து உலகத்தில் வந்து வேற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், மோகனா இவர் இதெல்லாம் பண்ண மாட்டாருப்பா, விக்கியா இந்த மாதிரி பண்ண மாட்டாருப்பா நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லை, ஆக்சுவலி அதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு சீக்ரெட் அதாவது இருந்தால் அதை நீங்கள் இப்போ எங்கிட்ட ஷேர் பண்ண போகிறீங்க. ஓகே, அது நல்ல விஷயமாகவும் இருக்கலாம், ஃப்ராடு வேலையாகவும் இருக்கலாம். எதுனா மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் யாரை கேட்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதீஷ். ஏன்னா நீங்கள் தான் டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ் கலரில் இருக்கீங்க, சொல்லுங்கள். தவறான விஷயம் எதுவும் பண்ணல? தவறு இல்லைங்க, மேபி எக்ஸாமில் காப்பி அடிக்கிறது. இல்லை, சதீஷ் பொண்ணுங்கிட்ட பேசவே மாட்டான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இல்லை, நான் பேசுவேன் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா அதுதான் பொண்ணுங்கிட்ட பேசுறது. நினச்சேன் உன்னை பார்க்கும் போதே நினச்சேன். ஓகே. ஸோ நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? அப்படிலாம் இல்லை. நீங்க சொல்லுங்க ராகுல், நீங்க கண்டிப்பா தான் பண்ணிருவீங்க எனக்கு தெரிஞ்சு. இப்படி பகிரங்கமா சொல்லிட்டீங்க, இனிமே வர எக்ஸாம்ல மாட்டிப்பீங்களே. நம்பலாம், பாவம் சின்ன பையன், நம்பிடலாம். நீங்க சொல்லுங்க மோகன், உண்மை விளம்பி சொல்லுங்க. அப்படி நான் கேர்ள்ஸ்கிட்ட யார்கிட்டயும் பேச மாட்டேன். க்வெஸ்சன் கேர்ள்ஸ்கிட்ட பேசுவீங்களான்னு கிடையாது. நீங்க ஊருக்குள்ள நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அந்த மாதிரி இல்லை. எப்பவுமே உண்மை விளம்பி, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்.
ஓகே தேங்க் யூ ஸோ மச். ஸோ இந்த சைடில் இருக்க மூணு பேருமே ஆன்சர் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். என் பக்கத்தில் வேறு ஒருத்தர் இருக்காரு, கண்டிப்பாக வந்து நிறைய கேஸில் மாட்டியிருப்பாருன்னு நம்புகிறேன். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சொல்லுங்கள். போய் சொல்லுவேன். அட பாவி. சரி, வீட்லேயே அடங்க மாட்டேன். உலக மக்களுக்கு தெரியப்படுத்தாம என்னென்ன விஷயத்துக்கு போய் சொல்வீங்க, யார்கிட்ட சொல்வீங்க போய் அதிகமா? வீட்டில் தான் சொல்லுவோம். வீட்டில் அம்மா அப்பா கிட்ட. ஓகே. ஸோ விக்கி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்னென்ன விஷயங்கள் மறைச்சிருக்கீங்க வெளி உலகத்துக்கு? மாட்டிப்பேன். பரவாயில்ல, பார்க்க மாட்டாங்க, நம்ம மறைச்சிடலாம் இந்த செக்மெண்ட்டை. சொல்லுங்கள். டைம் அதே மாஸ்க்ரா டைம் டைம் விஷயத்தில் ஸ்க்ராப் கொடுப்பேன் பயங்கரமாக. என்னென்ன பண்ணுவீங்க? இப்போ நான் கிளாஸில் இருந்தேன்னா வீட்டில் பசங்க கால் பண்ணாங்க, எங்கடா இருக்க, சீக்கிரம் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணுங்க. படத்துக்கு தான் கூப்பிடுவாங்களா? எங்கேயாவது எப்படி எங்கெங்க எங்கெங்கயாவது? சரி ஓகே. சரி, அப்போ அதை ஒன்று பத்து நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவே மாட்டீங்க, எழுந்திரிக்கவே மாட்டீங்க, இங்கே தான் உட்காந்துருப்பீங்க. ஓகே. ஸோ இந்த செக்மெண்ட் இந்த இடத்துல முடியுது. இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கேன். நம்ம மாஸ்டர் வேறு நம்ம கூட இருக்கார், அவர்கிட்டையும் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். பட் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் வெயிட் பண்ணணும், ஏன்னா இப்போ ஷோவில் வர போகிறது ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக். பேக் டு த ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது துளோதோ இல்லாமல் என்னமா பார்த்தீங்கன்னா ஆர்காட் ரோட் பிர்கம்பாக்கம்ல இருக்க விஸ்வாஸ் டான்ஸ் ஸ்டுடியோவில் தான் இருக்கும். உங்களுக்காக இப்போ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் காத்துட்ருக்கு, பார்க்கலாம். ஸோ வியூவர்ஸ், இப்போ என் கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நம்ம கோகுல் தான் நம்ம கூட இருக்காரு. இவர் வந்து நிறைய ரியாலிட்டி ஷோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர் வந்து டான்ஸ் மட்டும் ஆடாமல் நல்ல நிறைய பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு, நிறைய வித்தியாசமான விஷயங்கள் உள்ள ஆட் பண்ணுறதால தான் இவர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இவர் இப்போ என் பக்கத்தில் இருக்கார், இவர் கூட தான் நான் பேச போகிறோம். ஸோ கோகுல்ஜி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ, லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? லைஃப் எப்பயும் போல தான் போயிட்டு இருக்கு. எப்பயும் போல சந்தோஷமா போதா இல்ல எப்படி? எப்பயும் போல நல்லா தான் போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. சோ இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு ஜி? இப்போ வந்துட்டு மகளிர் மட்டும் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஜோதிகா மேம். ஆமா, அதே படத்துல அசோசியேட் டைரக்டரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, டைரக்ஷன் சைடு வந்துட்டீங்க இப்போ. ஓகே. சோ வந்து இந்த கிளாஸுக்கு உங்களுக்கும் கனெக்ஷன் எப்படி? இல்ல, விஸ்வா என்ன நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட், 7-8 வருஷமா பழக்கம். ஏன்னா நாங்க எல்லாருமே கலா மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல. கண்டிப்பா. ஆமா. சோ நாங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கோம், எங்களோட ஸ்கில்ஸ் ஷேர் பண்ணிக்கோம், அந்த மாதிரி தான். அந்த மாதிரி. அண்ட் நீங்க வந்து நிறைய ஸ்டண்ட் எல்லாம் கோரியோ பண்றீங்க அப்படிங்கற விஷயங்கள் கேள்விப்பட்டேன். உங்கள டான்ஸரா தெரியும், வெரைட்டி பெர்ஃபார்மரா தெரியும், இப்போ நீங்க சொல்லி டைரக்ஷனுக்கும் வந்திருக்கீங்கன்னு தெரியுது. இப்போ ஸ்டண்ட் வேற கோரியோ பண்றீங்க அப்படிங்கற தகவல் வந்திருக்கு, என்ன கருத்துக்கள்? இல்ல, பேசிக்கா எனக்கு டான்ஸ்ல இந்த மைமிங் வெரைட்டிக்கெல்லாம் முன்னாடி எனக்கு ஃபைட்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஜாக்கி சன்னா ரொம்ப பிடிக்கும். சூப்பர். சோ எனக்கு பேசிக்காக இருந்துச்சு, சின்ன வயசுலேருந்து கராத்தே கிளாஸ்லாம் போகணும் ஆசை, நான் போனதில்லை. ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த டான்ஸ்க்குள்ளேயே வந்தேன் சொல்லணும், அப்படி தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் டான்ஸு, அப்புறம் அப்படி ஏதோ ஒரு லைனில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. லாஸ்ட்டில் இப்போ வந்து இந்த டைரக்ஷன் சைடில் வரும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஸ்டன்ஸில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது, நானே தான் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஓகே. ஸோ இப்போ போய் ஏதாவது யூனியனில் போய் கார்டு வாங்கலாம்னு பார்த்தா கொடுக்க மாட்டேன்றாங்க, வயசாயிடுச்சு கொடுக்க மாட்டேன்னு. அப்படிங்களா? ஓகே. ஸோ என்னுடைய ஆசையை வந்து இப்படி நிறைவேற்றிக்கிறேன். இப்படி நிறைவேற்றிருக்கீங்க. ஸோ வியூவர்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா விஸ்வா டான்ஸ் ஸ்டுடியோவில் தான் இருக்கோம். அண்ட் அந்த விஸ்வா மாஸ்டர் இப்போ நம்ம கூட தான் இருக்காரு. மாஸ்டர், பொதுவாகவே நாங்கள் வந்து இந்த ஷூட்டுக்கு வந்து நிறைய டான்ஸ் ஸ்கூல் போயிருக்கோம். அங்கே எல்லாருக்கிட்டையுமே போய் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து உங்கள் ரோல் மாடல் யார் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி பிரபுதேவா மாஸ்டர் அப்படின்வாங்க, சில பேர் மைக்கேல் ஜாக்சன் சொல்லுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் மாஸ்டர், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகே. பட் இங்கே இருக்கிற 6 பேருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் எங்கள் விஸ்வா மாஸ்டர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, அதனால தான் இங்கே வந்து எல்லாம் டான்ஸ் கற்றுக்குறாங்கன்றது எங்களுக்கு அப்போவே தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கிளாஸை பற்றியும் விஸ்வான்றவர் யார் அப்படின்றதான் பேச போகிறோம். ஸோ விஸ்வானா எங்களுக்கு யார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேந்த டிவி ரசிகர்களுக்கு என் மனமானந்த வணக்கங்கள். என்னோடய குடும்பம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே வந்து நான் மாஸ்டராக பழகலை பசங்கள்கிட்ட. ஸோ வந்து டான்ஸ் மட்டும் கற்றுக்கல, மூமெண்ட் இது தான் அப்படின்னு கற்றுக்கல, இப்படி தான் ஆடணும். ஏன்னா வெளியே நீங்கள் சொல்கிறேன் எந்த கிளாஸ் தெரியாது, வெளி கிளாஸ்லாம் வந்து இப்படி ஆடினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க, நான் அப்படி இப்படி ஆடக்கூடாதுன்னு சொல்லுவேன். அதுக்கு தான் விஸ்வா ரோல் மாடல்ன்றாங்க. சில ப்ளஸ்ஸை பார்த்து நம்ம அதை ஃபாலோ பண்ணி போதும், மைனஸை பார்த்து நம்ம ஒதுங்கி போகிறது தான் நம்மளை ஆட முடிச்சோம். ஓகே மாஸ்டர், ஸோ வந்து நீங்கள் நிறைய வந்து அவமானங்களை சந்திச்சேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவமானங்கள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக நிறைய வெற்றிகளும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடச்சிருக்கோம், கண்டிப்பாக கலா மாஸ்டர் உங்களை தூக்கி வச்சு பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. உங்களோட பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் இதுனா நீங்கள் எதை சொல்வீங்க?
சொன்ன மாதிரி நிறைய இருக்கு. எனக்கு பெஸ்ட்னா சிவகார்த்திகேயன் சார். வாவ், என்ன சொல்றீங்க? நான் குரூப் ஆடிட்டு இருந்தேன். அதுக்கு முன்ன ஒரு ஷோல துபாயில ஒரு ஷோ பண்ணும்போது ஜீவா சாருக்கு நான் தான் கத்து ஊத்துனேன். ஜீவா சார் கலமாஷ்டி போட்டு நெக்ஸ்ட் ஷோல வந்து விஷயம் அமைச்சு விடுங்க, எனக்கு நல்லா கத்து கொடுக்குறான் அப்படின்னு நல்லா ஃபிட்டான. அடுத்த ஷோல வந்து நான் குரூப் ஆடுறேன், ஜீவா சார் என்ன பார்த்து கை காமிக்கிறார். டே 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 டேன்றாரு. அவர் வந்து எல்லாருக்கிட்ட சொல்கிறாரு பக்கத்தில், சிவகார்த்திகேயன்ட்ட இவனை பாருங்க இவனை பாருங்க அப்படின்னு. நான் ஏற்கனவே ஒருத்தர் பார்த்தாவே ரொம்ப ஓவராக ஆடுவேன். அப்போ தான் எந்த ஆடுவோம் ரொம்ப எனக்கு அந்த மாதிரி விஷயம் தான் பிடிக்கும். யாருன்னா ஒருத்தவங்களை பார்த்து கை தட்டாமச்சாங்கன்னா அவ்வளோதான், கை தட்டுக்கு ஆசைப்படுறோம் நான். கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கிற விஷயம் அது. நான் ரொம்ப எக்ஸ்ட்ராவே சிவகார்த்திகேயன் சார் முடிஞ்ச ஸ்டேஜுக்கு வந்து ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு போகும்போது நான் நின்றுட்டு இருந்தேன், நான் பண்ணதை பேசிட்டு இருந்தேன். வந்தார், கை கொடுத்து, யோ உன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணால் நான் பெரிய ஆளாடுவேன். நான் என்ன டான்ஸரியா நீ அந்த ஸ்டேஜில் இவ்வளோ ஆடல, அதுவும் ஒரு ஒரு மூமெண்ட்டும் ஒரு மூஞ்சி விடுச்சு செம்மையா நீ 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 பண்ணதை நான் பண்ணேன்னா பெரிய ஆளாடுவேன் நான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். இன்னொரு ஷோவில் பார்க்கும்போதும் அந்த ஷோலையே வந்து நான் முடிச்சு சார் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு, நான் தான் உனக்கு ஃபேனுவா நீ நான் கூட இதெல்லாம் சொல்லிட்டு எடுத்தார். அடுத்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் சிங்கப்பூர் ஷோவில் பார்த்தோம், அதே தான் வந்து சொன்னார், விஸ்வா வா 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 உன் கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி சொல்லி தோலை கை போட்டு, நீ மட்டும் எப்போ வந்தாலும் நான் கூட ஃபோட்டோ எடுப்பேன் ஏன்னா நான் உனக்கு ஃபேனு அப்படி சொல்லி நீ எப்போ வேணாலும் வரலாம் அப்படி சொல்லியிருக்காரு. சரி அவருக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு நாள் கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவோம் கிளாஸுக்கு. ஸோ மாஸ்டர் இந்த கிளாஸை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியாச்சு, உங்களை பற்றியும் பேசியாச்சு. எங்களுக்காக ஒரே ஒரு குட்டி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஹாப்பியாக போயிடுவோம். எங்களுக்காக பெர்ஃபார்மன்ஸ் மாஸ்டர் கண்டிப்பாக எனக்கு எப்போனா ஸ்டேஜ் கிடைக்கணும்னு இருப்பேன் நான். ஆஹா, மாஸ்டர் ரெடி ஆகிட்டாரு, வாங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், அதுக்கப்புறம் மாஸ்டர் கிட்ட தனியாக பேசிட்டோம், இப்போ எல்லாரும் ஒன்றா நம்ம கூட இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் தெரிய வரும்னு நம்புகிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் யார்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்லேயே உயர்ந்த மனிதன் ஒருத்தர். அவர் வந்து ஹைட்டில் மட்டும் இல்லைங்க மனசுலேயும் ரொம்ப உயர்ந்தவன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் இந்த விஸ்வா டான்ஸ் ஸ்டுடியோ பற்றி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சிக்க போகிறோம். ஸோ கோகுல்ஜி, ஓகே, ஸோ நீங்கள் வந்து நிறைய வந்து விஸ்வா மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் வந்து ரொம்ப அவர் கூட பழகினதில்லை. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்த விஸ்வா மாஸ்டர் எங்களுக்கு தெரியும், அதை தாண்டி அவர் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்டவர்னா எல்லார் மாதிரி நல்லவர் தான் அவர். அதில் எப்படிப்பட்டவர்னா ஆக்சுவலி எப்படிப்பட்டவர்னு சொல்கிறத விட பயங்கர டேலண்டட். கண்டிப்பாக பயங்கர டேலண்டட். இன்னும் நிறைய விஷயங்கள் இவர்கிட்டருந்து வாங்கலாம். இவர் வந்து இன்னும் நல்லா வெளியில் வரணும். ஸோ உங்களை மாதிரி மீடியாக்கள் வந்து இவரை வந்து கொஞ்சம் வெளியில் கொண்டு வந்து பெரிய ஆளாக்கி விடணும். ஸோ இந்தாங்க உங்கள் பேர். இனியா. சாரி, இனியா. இனியா. ஸோ இந்த கூட்டத்திலே எல்லாருமே வந்து இந்த இனியாவை தான் டார்கெட் பண்ணுறாங்க, இவங்கள தான் நோண்டி நோண்டி கிண்டல் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்கன்னு அவங்களே கேட்கலாம். இனியா ஏன் எல்லாரும் உங்களை கிண்டல் பண்ணுறாங்க? ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உரிமையில கிண்டல் பண்ணுறாங்க. ஓ, உரிமையில கிண்டல் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த ஊர் இனியா? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர், ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், மாஸ்டரோட ப்ளஸ்னா என்ன சொல்வீங்க? மாஸ்டரோட ப்ளஸ்னா வந்து யூஸ்வலாக நார்மலாக நாங்கள் ஈவென்ட் ஷோஸ் பண்ணுவோம். ஆஹா. ஸோ அவங்க பண்ணும்போது சும்மா ஆடுவாங்க. ம், ஓகே. ஆனால் இவர் வந்து நார்மல் ஷோஸே வந்து பயங்கரமாக பண்ணுவார், எக்ஸ்பர்ட் ஸ்ட்ரெயின் பண்ணி மெனக்கெட்டு. அந்த ஷோ தான் அது, ஆனால் ஷோ நினைக்க மாட்டாங்க. ரொம்பவே வந்து ஷோவும் சரி காம்படிஷன் எது எல்லாமே ஈக்குவல். காம்படிஷன் அளவுக்கு ஈக்குவலாக வந்து ஹெவியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அது ரொம்ப பிடிக்கும் நான் சொல்லணும்னு நினச்சேன், நான் இப்போ சொல்லிட்டேனோ. ஓகே. ஸோ எல்லாருமே மாஸ்டரோட ப்ளஸ் சொல்லிட்டீங்க, யாராவது ஒருத்தர் இது வந்து மாஸ்டர் வந்து மைனஸ்ன்னு சொல்ல முடியாது, மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இனியாவே ஏதோ ஃபீல் பண்ணுறீங்க போல இருக்கேன். சொல்லுங்கள், மாஸ்டர் இதை சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு என்ன சொல்வீங்க? சேஞ்ச் பண்ணால் மீன்ஸ் ஓப்பனாக பேசுவார் எங்ககிட்ட, பட் ஆனால் வந்து தனியாக கூப்பிட்டு திட்டினா நல்லாயிருக்கும். ஓ, பப்ளிக்கில் திட்டிடுறீங்களா? ஸோ வியூவர்ஸ் இங்கே இருக்க எல்லாருமே நிறைய விஷயங்கள் மாஸ்டரை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, மாஸ்டரோட ப்ளஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஜாலியான பர்சன், நல்லா பேசுவார், நல்லா சிரிக்க வைப்பார் எல்லாருமே அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் கிடச்சா கண்டிப்பாக எல்லாருமே டெய்லி டான்ஸ் கிளாஸ் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரூ வந்து ஒத்துமையாக ஒரு ஃபேமிலியாக இருக்கிறத பார்க்கும்போது நமக்கே சந்தோஷமாக இருக்குது. இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ நமக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வாங்க அதை பார்க்கலாம். வெல்கம் பேக்
பேக் டு தி ஷோ. நீங்க பாத்துட்டு இருக்கிறது துள்ளோ தோயிலமையா. நான் உங்க பிரீத்தி சுரேஷ் வந்திருக்கேன். இன்னைக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா விருகம்பாக்கம் ஆர்காட் ரோட்ல இருக்க விஸ்வாஸ் டான்ஸ் ஸ்டுடியோல தாங்க இருக்கோம். நிறைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க அதை பாக்கலாம். வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா சர்தா திடா போலே என் பேர தம் எண்ணுவா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா பஞ்சன நீ விரிச்சா பட்டம் படிச்சிருப்பா கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சத்தே நடிச்சிருப்பா புடிச்சா வச்சிட்டையா மனசுல வச்சிட்டையா வெடிச்சா வெள்ளா காதல் கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே ஆசை முழுக்குத்துதே அருகில் போன தேன் சட்டிலே பறவையாய் திரிந்தவள் போல் தரையிலே விழுகிறே இரவிலும் பகலிலும் தொடரும் நினைவிலே கரைகிறே காற்று நீயாக வீச கொஞ்சம் பேசுது அருவம் கொஞ்சம் பேசுது அது நான் எதை பேசிட தெரியாம கூச்சம் கொஞ்சம் கேக்குது ஏக்கம் கொஞ்சம் கேக்குது உயிரோரை கேட்டிட தருவேனா மழையோ நானே அடிதடி நடக்கல வெட்டு குத்து விழுகல அழகுல தாக்குல ஜென்னிஃபர் தாய்மொழியும் என்ன தாய்மொழியும் என்று வசப்படவில்லை அடி வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருளுதடி காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் பரிஷமடி கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி இது சொர்க்கமா
இன்னைக்கு விஸ்வாஸ் டான்ஸ் ஸ்டுடியோவில் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸோட அடுத்த வீக் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் ப்ரீத்தி சுரேஷ் வித் த என்டையர் டீம் ஆஃப் துல்லோதோ இளமாய். பாய் பாய்.